ஹை ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நம்ம ரவிக்குமார். இப்போ சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். லைக் இஸ் 1.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிபிளேஷன் ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் -5/7 அண்ட் 8/9. வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டுக்கு ரேஷனல் நம்பர் இருந்ததுன்னா அது என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு பார்க்குறேன். அடிஷனுக்கு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறேன், -5/7 +8/9, ரெண்டு ஆட் பண்ணுறேன். ஓகேண்ணா? பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ 7 இங்கே 9 இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. இந்த டேபிளில் வராது, 7-9 டேபிளில் வராது, 9-7 டேபிள் எதுவுமே வராது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சம்மலாம் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ் மல்டி ஈஸியாக நம்ம தட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா கீழே நம்பர் ரெண்டுமே இது ஒரு ப்ரைம் நம்பர் பார்த்திங்களா, கண்டிப்பாக ஃபேக்டர் இருக்காது, காமன் ஃபேக்டர் இல்லாதனால -5 × 9 +8 × 7. ஏன்னா -5 9 மல்டிபிளிக்கு 7 × 5 8 மல்டிபிளிங்க, கிராஸ் மல்டிப்ளை. கீ டினாமேட்டரில் 7 × 9 இது ரெண்டையும் மல்டி பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். -5 × 9 -45. -5 × 9 45, 5 × 9 = 45, +×−−45, +7 × 8 = 56, 7 × 8 = 56, ÷ 7 × 6 = 63, 7 × 6 = 63. ஓகேவா? ஓகே, அடுத்தது இது ரெண்டு ஆட் செப்பரேட் பண்ணுவோம். 56 + 45 நான் ப்ளஸ் மைனஸுக்கு செப்பரேட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர் சைன் பண்ணுவோம். 1 ln 11 வரும், 11 பிக்கஸ்ட் நம்பர் வந்து +11/63. இது கேன்சல் ஆகாது, அப்படி விட்டுடலாம். இந்த நம்பர் என்ன நம்பர் தான், பிலாங்ஸ் டு கியூ ஆர் இஸ் இன் கியூன்னு எழுதுனா போதுமானது. இஸ் இன் கியூனா இதுக்கு ரியல் நம்பருக்குள்ள, அது ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்குது, ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தெர்ஃபோர் அடிஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ, இஸ் ட்ரூ ஃபார் அடிஷன், ஃபார் அடிஷன். ஒன்று வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் ஒன் மல்டிபிளேஷன் பார்க்குறேன். மல்டிபிளேஷனில் ரெண்டு நம்பர் மல்டி பண்ணுறேன், -5/7 × 8/9. ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆகும் பாருங்கள், -5 கேன்சல் ஆகாது, இது கேன்சல் ஆகாது. ஓகேவா? அப்போ அப்படியே வச்சுக்கலாமா? மல்டிபிள்னா -5 × 8 = 40, தட் இஸ் -40, 7 × 8 = 63. ஓகேவா? இது அந்த டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ இந்த நம்பர் ரேஷனல் நம்பர் தானா? ரேஷனல் நம்பர் தான். ஃப்ராக்ஷன் வர்றது எல்லா நம்பருமே என்ன தான், ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா ரேஷனல் நம்பர் ஃபார்மட்டே எப்படி இருக்கும், P/Q ஃபார்மட்டில் தான் இருக்கும், ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். திஸ் இஸ் ரேஷனல் நம்பர், பிலாங்ஸ் டு க்யூ. ஓகேவா? தெர்ஃபோர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் இஸ் ட்ரூ, வெரிஃபை ஆர் வெரிஃபை ஃபார் மல்டிபிளேஷன். ஓகே, பாதுகாப்பு. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.